எல்லாருக்கும் வணக்கம். இது தழல் தழல் பேச்சு என்றும் மண்ணோடும் மக்களோடும். இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் பத்மா சேஷாத்ரி பாலபவன் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த ஒரு ஆசிரியர் ராஜகோபாலன் அப்படின்ற அந்த ஆசிரியர் வந்து பிள்ளைங்க மேலே நிகழ்த்தின வன்கொடுமையை தான் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ செஞ்சுருந்தோம், நம்ம யாரை நோக்கி வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்றத வந்து தழல் வந்து தன்னுடைய குரலாக வந்து பதிவு செஞ்சுருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போது அந்த இதை தொடர்ந்து தான் நம்ம இந்த வீடியோவையும் நம்ம பேசுகிறோம். அவரை நீதிமன்ற காவலில் ஒப்படைத்த பிறகு போலீஸார் தங்களுடைய விசாரணைக்காக அவரை 3 நாட்கள் வந்து போலீஸ் காவலில் எடுத்திருக்கிறாங்க. எடுத்ததற்கு பிறகு அவர் வந்து போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குமூலத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் தான் செய்த விஷயங்களை தன்னுடைய குற்றங்களை வந்து எந்த இடத்துலையும் மறுக்கவே இல்லைங்களாம். அவர் வந்து முழுதாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு, தன்னுடைய குற்றங்களை வந்து முழுமையாக ஒப்புக்கொண்டிருக்கிறாரு. அந்த ஒரு 100 பக்கத்துக்கு வந்து அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட 300 குழந்தைகளை வந்து நான் இந்த மாதிரியான ஒரு கொடுமைக்கு வந்து ஆட்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். நினச்சி பாருங்க, 300 குழந்தைங்க, கிட்டத்தட்ட 10 வருடங்களாக வந்து தொடர்ந்து இதை வந்து நான் செஞ்சிட்ருக்கிறேன். என்னால் வந்து வன்னலுறவுக்கு ஆட்படுத்தப்பட்ட குழந்தைங்க வந்து சில சமயங்களில் கர்ப்பமாயிடுறாங்க, அவர்களுடைய கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கும் நான் வந்து மருந்துகள் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 300 குழந்தைங்களில் 1 குழந்தை கூடவா வீட்டில் போய் பேசாமல் இருந்திருக்கும், 1 பெற்றோர் கூடவா வந்து என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை கோபமா ஆத்திரமா அப்படியெல்லாம் கூட வேண்டாம், ஒரு கண்ணீரோட வந்து அந்த நிர்வாகத்திட்ட சொல்லாமல் இருந்திருப்பாங்க, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களை நம்பி தானங்க நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற கேள்வியை 1 தாய் கூடவா கேட்காம இருந்திருப்பா. ஆனால் இந்த கேள்வியை வந்து நம்ம நிர்வாகத்தை நோக்கி வைக்கவே கூடாது, நிர்வாகத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது தனிப்பட்ட ஒரு ஆசிரியருடைய குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் இதை கடந்து போயிட முடியுமா? ஏன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு விளையாட்டு பொருட்கள்ல இருந்து தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய பெஞ்சு டெஸ்க்கு எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம், இன்னும் ஒரு சரியான முதலாளியின் கீழே நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளி நிர்வாகத்தில் அந்த ஒரு பெஞ்சுக்கும் ஒரு டெஸ்க்குக்கும் ஒரு பாலுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மரியாதை கூடவா அந்த குழந்தைங்களுக்கு இல்லாமல் போச்சு. எல்லாத்தையும் சிசிடிவி கேமராவில் கண்காணிக்கிறாங்க, எந்த விதமான அப்டேட் வந்தாலும் அதை உடனடியாக வந்து தங்களுடைய பள்ளிகளுக்காக வந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா வந்து வியாபாரம்னு இருக்கும்போது யார் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு தகுந்த ஒரு ஃபீஸை வந்து வாங்குறாங்க. எவ்வளோ கட்டணங்கள் வாங்குறாங்க, அந்த கட்டணங்கள் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு நிர்வாகம் வந்து இந்த பணத்தை வந்து அப்போ இந்த நிர்வாகம் வாங்கலையா, நிர்வாகம் தானே பணம் வாங்குது, அந்த ஃபீஸை வாங்கின நிர்வாகத்துக்கு அந்த குழந்தைங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை கிடையாதா, எங்களுக்கு வந்து வரலை எங்களுக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தைகள் வந்து எத்தனை தூரம் பொய்யானது முதல் விஷயம். 2வது, இவர் இந்த சம்மந்தப்பட்ட இந்த குற்றவாளி, நான் ஆசிரியர்ன்ற வார்த்தையை பயன்படுத்த போகிறதில்லை, அந்த குற்றவாளி வந்து எவ்வளவு துணிச்சலோட ஒரு ஆன்லைன் வகுப்புக்கு, ஆன்லைன் வகுப்புன்னா உங்களுக்கு தெரியும் வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணும்னாலும் அந்த ஆன்லைன் வகுப்பை பார்வையிட முடியும். ஒரு வகுப்பறை சூழல்ன்றது வேறு, வீட்டில் இருந்து ஒரு குழந்தை படிக்கிறது அப்படின்றதுக்கான சூழல் வந்து வேறு. ஏன்னா அம்மாவோ அப்பாவோ இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெரியவங்களோ இல்லை சக வயதினர்களோ யாராக இருந்தாலும் அந்த வகுப்பை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த ஆசிரியருக்கு அந்த குற்றவாளிக்கு வந்து நல்லாவே தெரியும். அந்த ஒரு இடத்துலையும் கூட கொஞ்சம் கூட வந்து பயப்படாமல் இல்லைனா கொஞ்சம் கூட வந்து அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் அவர் வந்து ஒரு துண்டை மட்டும் கழுத்தில் போட்டுக்கிட்டு வந்து வகுப்பெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால்
அந்த துணிச்சலை அவருக்கு கொடுத்தது யார்? அந்த தைரியம், அந்த ஒரு அசட்டை எங்கிருந்து அந்த ஆசிரியருக்கு வந்தது? அந்த குற்றவாளிக்கு எங்கிருந்து அந்த அசட்டை, அந்த தைரியம் வந்து வந்தது? பல தடவைகள், பல நேரங்களில் இந்த புகார் வந்து நிர்வாகத்துக்கு போயிருக்கணும். நிர்வாகம் தொடர்ந்து வந்து அந்த குற்றவாளியை பாதுகாத்திருக்கணும். அந்த இடத்துலேருந்து தான் அந்த ஆளுக்கு வந்து அவ்வளவு தைரியம் வருது. உங்களால் என்ன என்ன பண்ணிட முடியும், நீங்கள் சொல்லக்கூடிய எந்த விஷயத்தையும் யாரும் கேட்க போகிறது கிடையாது, நான் இங்கே செய்கிறது தான் சட்டம் அப்படின்ற இடத்துல தான் அந்த ஆளுக்கு அவ்வளோ ஒரு தைரியமாக அந்த ஆள் வந்து ஒரு இதோட ஒரு துண்டோட வந்து அந்த ஆள் வந்து பாடம் எடுத்துருக்கிறார். உள்ள தோண்டி தோண்டி பார்க்க போக போக இது வந்து நமக்கு வெளியில் தெரிஞ்சது வந்து ஒரு ஆன்லைன் வகுப்புக்கு துண்டோட வந்தாருன்றது தான். ஆனால் உள்ளுக்குள்ளே போக போக வரக்கூடிய பிரச்சனைகளையோ அந்த பிரச்சனையுடைய தீவிரத்தையோ நம்ம பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உள்ளபடியே வந்து பதறி போகுது, மனசு வந்து பதறி போகுது. இன்னும் இந்த மாதிரி இவர் லிஸ்ட்லேயே வந்து 300 பிள்ளைங்களை வந்து இவர் சொல்கிறாரு. இப்போ லிஸ்ட்டுக்கு வராத பிள்ளைங்க எத்தனை பேர்? இப்போ பிள்ளைங்களை வந்து இந்த அளவுக்கு ஒரு என்ன எப்படி அதை வந்து சொல்லவே வாய் வரலை. இப்படி செஞ்ச ஒரு ஆளை நாம் இன்னும் எவ்வளோ நாள் வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோம்? பொதுவாகவே நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது, நமக்கு எதனா ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக அதை மூடி மறைக்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய வழக்கம். உடனே என்ன செய்வோம் அப்படின்னா, பிள்ளையுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது, நாளைக்கு வந்து கல்யாணம் ஆகி போக வேண்டிய பிள்ளை, பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அப்போ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த பிள்ளைங்க வந்து வெளியில் வந்து பேசியிருக்கிறாங்க. நீ பேசாத, நீ சொல்லாத, யாரும் வந்து வெளியில் பேசிடாதீங்க அப்படின்றது தான் வந்து அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நம்ம அப்படி தான் செய்வோம் இல்லைங்களா? நம்ம வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் நம்ம அப்படி தான் செய்வோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த விஷயம் வந்து வெடிச்சிருக்கு. வெடித்து வெளியே வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல, இந்த இடத்துலையாவது சம்மந்தப்பட்ட குற்றவாளி வந்து எந்த வகையிலையும் தப்பிச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவோட அரசு வந்து இதற்கான விஷயங்களை வந்து செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, இது நிர்வாகத்துக்கு தெரியாமல் நிர்வாகத்துடைய ஆசீர்வாதம் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு நாம் தயாராக இல்லை. ஆக அந்த நிர்வாகத்தின் பேரில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணும், இப்போ பதவியேற்றிருக்கக்கூடிய அரசு வந்து எடுக்கணும் அப்படின்றத எல்லா பெற்றோர்களின் சார்பாகவும் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். ரெண்டாவது. மூணாவது, இதற்கு ஒரு நிரந்தர தீர்வுன்னு ஒன்று வேணும். எந்த நம்பிக்கையில் நம்ம பிள்ளைங்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? எதுக்காக நம்ம முதல்ல பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம்? இவ்வளோ ஃபீஸை கட்டி, இல்லைனா இவ்வளவு கஷ்டத்தின் பேரில் காலையில் கொண்டு விட்டு சாயங்காலம் கூட்டியாந்து அதோட வந்து இவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் தலையாட்டி நம்ம ஏன் வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளையை சேர்க்குறோம்? குழந்தை படிக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் சேர்க்குறோம். ஆனால் அந்த இடங்களில் நம்மளுடைய குழந்தைகளுடைய பாதுகாப்புக்கு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு அடிப்படையான கட்டமைப்பு வந்து என்ன இருக்குது, இதை கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த அமைப்புகள் எந்த அளவில் செயல்படுது? ஒருவேளை இவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செயல்பட்டால் கூட தனியார் பள்ளிகளுக்கு இவர்கள் செயல்படவே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பெரும்பாலும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தனியார் பள்ளிகளில் வந்து கேட்கப்படுறதே கிடையாது. இப்போ கேட்கக்கூடிய 1-2 பள்ளிக்கூடங்கள் இருக்குது. நான் அதையும் வந்து ஒரேடியாக எல்லார் மேலேயும் குற்றம் சாட்டுவதற்காக நான் வரலை. அப்படி கேட்காத காதுகளை, இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்று பேசக்கூடிய ஒரு தமிழ்நாடு அளவிலான ஒரு கூட்டமைப்பு, பெற்றோர் கூட்டமைப்பு வேணும். ஆசிரியர்கள் கூட நம்ம இதில் ரெண்டாவது பட்சமாக தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா ஆசிரியர்கள் வந்து, அதுவும் தனியார் பள்ளியில் வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட கொத்தடிமைகளும் அவர்களும் ஒன்று தான். அதனால் நம்ம அந்த இடத்துக்குள்ளே போகவே வேண்டாம். இங்கே ஒரு தமிழ்நாடு, அந்த மாநிலம் தழுவிய ஒரு கூட்டமைப்பு, ஒரு பெற்றோர்கள் கூட்டமைப்பு வேணும். அந்த கூட்டமைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளால் நம்மளுடைய பிள்ளைங்களை வந்து பாதுகாக்க முடியும். இது ஒன்று. ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும், என்ன நடந்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த கேம்பஸ்க்குள்ளே என்ன நடந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகம்தான் பொறுப்பு. அதில் எந்த இடத்துலையும் வந்து நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நாம் அனுப்புறது
நம்மளுடைய எதிர்காலம். நம்மளுடைய தனிப்பட்ட எதிர்காலம் மட்டும் இல்லைங்க, இது வந்து இந்த நாட்டுடைய எதிர்காலம். ஆக எந்த இடத்துலையும் நம்ம துளி கூட ஒரு சின்ன அளவு கூட சமரசம் பண்ணிக்காமல் இதை பற்றி ஒரு தெளிவான பேச்சு, ஒரு உரையாடலோ, ஒரு பெரிய ஒரு கவன ஈர்ப்போ வந்து இல்லாமல் போராடாமல் இங்கே எதுவும் கிடைக்காது, இங்கே எதுவும் நடக்காது. அந்த விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தாயும், ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வந்து கையில் எடுக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த காணொளி வாயிலாக நான் கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். பேசுங்க, இப்போவாவது பேசுவோம். நன்றி.